கொரோனாவை தடுக்க மாநிலம் முழுவதும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஒரு பகுதியாக கொரோனா பாதிப்பு உள்ளவர்கள் இருக்கும் பகுதிகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன தேனி நகர் பகுதியில் மூவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் நெடுஞ்சாலையிலிருந்து முப்பத்தி மூன்றாவது வார்டு பகுதிக்கு செல்லும் பிரதான பாதைகள் அனைத்தும் தடுப்புகள் அமைத்து மூடப்பட்டு வருகின்றன அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நேரு சிலை சந்திப்பு மற்றும் அன்னஞ்சி விலக்கு போன்ற இரு பகுதிகளிலும் மூடப்பட்டுள்ளன அத்தியாவசிய தேவைக்காக செல்பவர்கள் மட்டும் பகுதியில் அனுமதிக்கப்படுகின்றனர் மக்கள் தேவையின்றி வெளியேறாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது கோவையில் கொரோனா சிகிச்சை முடிந்து முதற்கட்டமாக ஐந்து பேர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார் கோவையில் பதிமூன்றாயிரம் படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் நூற்று நாற்பது வெண்டிலேட்டர்கள் அரசு மருத்துவமனையில் உள்ளதாகவும் அவர் கூறினார் பொதுமக்கள் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவின் அவசியத்தை புரிந்து கொண்டு வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர் மீறி வருபவர்களை காவல்துறை கடுமையாக பார்க்கும் என்றும் எச்சரித்தார் திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டணத்தில் அரசு மருத்துவர் உட்பட இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நகராட்சி சார்பில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு காய்கறிகள் விநியோகம் செய்யப்பட்டது காயல்பட்டினம் பகுதியில் மருந்து கடைகள் பால் கடைகள் தவிர அனைத்து கடைகளும் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனையுடன் மூடப்பட்டுள்ளது மேலும் காயல் முழுவதும் தினமும் இரண்டு முறை கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் நான்கு பேருக்கு கொரோனா உறுதியானதை அடுத்து அவர்கள் கோவையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் உதகை குன்னூர் கோத்தகிரி பகுதியில் உள்ள பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று வீடுகள் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் குழுவினர் தினமும் கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது நானூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார்